தெரிந்த கேள்விகளும் தெரியாத பதில்களும். கோவிலில் தெய்வத்திற்கும் வீட்டில் பெரியவர்களுக்கும் நமஸ்காரம் செய்வது ஏன்? வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். வாரா வாரம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரம் நாங்கள் ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு ட்ரையல் பேசிஸில் ஆரம்பிக்கலாம்னு நினச்சோம். ஆனால் எங்களுக்கு வந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா அமோகமான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் தெரியாத பதில்களாக எதிர்பார்த்து எங்களுக்கு நிறையா மெயில் அனுப்பியிருக்கீங்க, நிறையா வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கீங்க. அதனால் வந்து இதை வந்து நாங்கள் தொடர்றதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குற உங்கள் அனைவருக்கும் மிக மிக நன்றிகள். இந்த வாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரிந்த கேள்விகள் தெரியாத பதில்கள் அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் அதுக்கு உண்டான காரணம் தெரியாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில்லையும் சரி வீட்டு பெரியவர்களையும் கண்டாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் வந்து கோயில் கொடிமரத்துக்கு கீழேயும் வீட்டு பெரியவர்களுக்கும் நம்மளோட மூத்தவர்களுக்கும் நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் நம்ம பாரத தேசத்தில் இருக்குது. அது எதுக்கு சார் நமஸ்காரம் பண்ணோம், ஏன் நம்ம மரியாதையை அப்படி காமிச்சா தான் உண்டா அப்படின்ட்டு, அது வந்து காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது அந்த பெரியவர்கள் நம்மை அவர்களுடைய மனப்பூர்வமாக ஆசீர்வாதம் செய்யும்போது, அந்த ஆசீர்வாதம் பண்ணும்போது அவங்களோட மனசார பண்ணும்போது நம்மளோட ஆயுள் விருத்தி, உடல் ஆரோக்கிய விருத்தி, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வளரும். இது ஒரு ரீசன். அதே மாதிரி கோயிலில் போனாலும் கொடிமரத்துக்கு கீழே நமஸ்காரம் பண்ணுறதும் ஆயுள் விருத்தி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த அங்கே இருக்கிற சக்தியெல்லாம் நம்ம உடம்பில் வரணும் அப்படின்ட்டு. ஆனால் அது வந்து ஒரு ரீசன், சயின்டிஃபிக்காக ஒரு ரீசன் இருக்குது. ஆனால் வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நமஸ்காரம் செய்வது தண்டம் சமர்ப்பித்தல் அப்படின்ட்டு வைஷ்ணவத்தில் ஒரு பெரிய விசேஷமான ஒரு சம்பிரதாயம் அது. அந்த காலில் அவங்க பெரியவங்க காலில் விழுந்தால் காலில் விழருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அகங்காரத்தை, அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா ஈகோ, என்னோடய ஈகோவெல்லாம் விட்டுட்டு நான் வந்து உன்னை போல் உன்னை விட நான் சாமானியவன் அப்படின்னு சொல்லி அவங்க பெரியவங்கக்கிட்ட காலில் விழும்போது, நம்மளோட ஈகோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஈகோ இல்லை அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷனோட ஈகோ குறைஞ்சதுனாலே அவன் வாழ்க்கையில் வந்து நல்ல நிலைமைக்கு வருவாங்கிறதுக்காக தான். அதனால தான் வந்து அந்த காலத்தில் தான் வந்து பெரியவங்களை பார்த்தா உடனே நமஸ்காரம் பண்ணணும்னு வச்சாங்க. இந்த காலத்தில் பெரியவங்களுக்கும் அது தெரிய மாட்டேங்குது, குழந்தைங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. குழந்தைங்களுக்கு தெரியாதுன்ட்டு இல்லை, குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா நம்ம குழந்தைகள் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆனால் சொல்லி கொடுப்பதற்கு அவங்க வீட்டு பெரியவங்களுக்கே அதோடய ரீசன் தெரியாது. கோயிலில் போயிட்டு நமஸ்காரம் செய்வது, அதாவது கோயிலில் போயிட்டு கொடிமரத்துக்கு கீழே நமஸ்காரம் பண்ணுது. இப்போ கோயிலில் போனால் என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், கொடிமரத்துக்கு கீழே நமஸ்காரம் பண்ணுறது இல்லை, அங்கே சுற்றி பிரதட்சிணம் வரும்போது யாரையாவது அவங்க தான் படித்த ஸ்கூல் வாத்தியாரியோ இல்லை தனக்கு சொல்லிக் கொடுத்த ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுத்தோ அவங்க காலில் வந்து குருவேன்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, கோயில் கர்ப்பகிரகம் மட்டும் இல்லை, அந்த கோயிலோட அந்த சுற்றி இருக்கிற அந்த காம்பவுண்டுக்குள்ளார, கோயில் காம்பவுண்டுக்குள்ளார யாரை பார்த்தாலும் சரி, உங்களுக்கு வேத மந்திரங்களை சொல்லி கொடுத்த குரு கா பார்த்தா கூட சரி, அந்த கோயிலுக்குள்ளார நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆண்டவன் சன்னதியில் வந்து யாராக இருந்தாலும் சரி ஒரே லெவல் தான். அங்கே போயிட்டு குருவேன்னு சொல்லிட்டு காலில் விழுறது, அவங்க வந்து இப்படி ஒரு ஸ்டைலாக ஆசீர்வாதம் பண்ணுறது, இதெல்லாம் இந்த தவறுகள் பண்ணக்கூடாது. அப்படி தப்பி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் அவர்களுக்கும் அவர்களுடைய பாவங்கள் உங்களுக்கும் வந்து சேர்ந்துடும். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி கோயிலில் யாரையாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு கையும் வந்து இப்படி பண்ணுறதுக்கு பதில் இப்படி பண்ணலாம், இல்லை ரெண்டு கை இப்படி பண்ணலாம், தப்பு கிடையாது. அது கூட இங்கே தான் வச்சு பண்ணணும். கடவுளுக்கு மட்டும் நம்மளோட தலையை விட ஒரு அடிக்கு மேலே நம்ம கையை வச்சு வழிபாடு செய்யணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்மளோட தலைக்கு மேலே ஒரு அடிக்கு மேலே தான் கடவுளோட பாதம் இருக்குது. குருவை பார்த்தீங்கன்னா இப்படி கண்ணுக்கு நேராக வச்சு பண்ணணும். தாய் தந்தையருக்கு மனசுக்கு நேராக, சொந்தக்காரங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல வச்சு பண்ணணும். இப்படி நமஸ்காரம் பண்ணினாலே, இந்த வணக்கம் சொன்னாலே அவர்களுடைய அவர்களுக்கு உங்களுடைய மரியாதையை தெரிவித்ததற்கு சமம்.
ஆனால் இதை வந்து யாரும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல. இதை தெரிந்து கொண்டு வரும் நாட்களில் மக்கள் அனைவரும் கோயிலில் வந்து கடவுளுக்கு மட்டுமே நமஸ்காரம் செய்ய வேண்டும், மற்ற யாருக்கும் நமஸ்காரம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி, பெரியவர்களை கோயிலுக்கு வெளியில் எங்கே பார்த்தாலும் ரோட்டில் பார்த்தாலும் தப்பு கிடையாது. நார்த் இந்தியாவில் வந்து ஒரு பழக்கம் இருக்குது, நல்ல பழக்கம், எங்கே பார்த்தாலும் சரி உடனே என் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு காலில் நமஸ்காரம் பண்ணுறாங்க. அந்த நல்ல பழக்கத்தை அதை இதெல்லாம் வந்து அங்கே நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதை கற்றுக்கிட்டது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து தான். தமிழ்நாட்டில் வந்து மனிதனுக்கு, மூத்தவர்களுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய பழக்கம் தமிழ்நாட்டில் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாமே மறைஞ்சு போயிட்டுருக்கு. அதை திரும்பவும் நம் மக்கள் அனைவரும் அதை திரும்பவும் கொண்டு வந்து தமிழகத்தின் பெருமையை உலகறிய செய்வோம் அப்படிங்கிற ஒரு உன்னதமான செய்தியை சொல்லிவிட்டு, இந்த வாரம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்வதோடு அடுத்த வாரம் உங்களுக்கு தேவையான ஒரு தெரிந்த கேள்வியை, தெரியாத பதில்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம் என்ற சொல்லி, உங்களுக்கு தெரிந்த கேள்விகளை, தெரியாத பதில்களை எங்களுடைய இமெயில் அட்ரஸ்க்கோ வாட்ஸ்அப்கோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் வந்து அங்கே பார்த்துட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப்போ இமெயிலோ பண்ணினீங்கன்னா வெகு விரைவில் எங்களுக்கு தெரிந்த விஷயங்களை, தெரியாத விஷயங்களை பெரியவர்களிடம் கேட்டு உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம் என்ற நற்செய்தியை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.